அதுதான் முக்கியமா இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு பாலச்சந்திரன் அவர்களோடு நம்மோடு இருக்காரு. இப்போ இந்த விலக்கு மசோதா தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதுல வந்து திமுக செய்யற விஷயங்கள் இது முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி முயற்சிகள் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்தா அவங்க கிட்ட பிளான் பி பிளான் சி அவங்க சூட்சமம் இருக்கிறதா சொன்னாங்க. அதை சொல்லி வாக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போது அதுல எந்த ஒரு ஸ்டெப்பே அவங்க எடுத்த மாதிரி தெரியல. இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிந்தும் அவர்கள் இதெல்லாம் செய்துகிறார்கள், சும்மா காட்டுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களே வைக்கிறாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? திரு ஸ்ரீராம் சர்மா தன்னுடைய சிறந்த வாத திறமையினால் பிரச்சனையை அப்படி இன்னொரு லெவலுக்கு கொண்டு வராரு. முதல் லெவலை பத்தி கன்சிடர் பண்ணாம, அதாவது தமிழக மக்கள் தமிழக அரசு முதல்ல உள்ள கேள்வி இந்த நீட் வந்து நேர்மையானதா? அது நேர்மையானது அப்படின்னா, இப்ப வானதி வந்து சொல்லியிருக்காங்க இதனால ஏழை எளியவர்கள் பாதிக்கப்படுறதே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், இந்த நீட்ல வந்து என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னா, இப்ப ஸ்ரீராம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரு, ஆனா அவர் 88 மார்க் வாங்கியிருக்காரு இந்த நீட் தேர்வுல. நான் ரொம்ப வசதியான குடும்பத்திலிருந்து வந்து 41 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஸ்ரீராமுக்கு தான் முதல்ல இடம் கிடைக்கும்னு இருக்கா? இல்லை. அந்த இது ஒரு குவாலிஃபிகேஷன், அவ்வளவுதான். எனக்கு வந்து ரூபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்குன்னா நான் போய் உட்காருவேன். 88 மார்க் வாங்கினவர் உட்கார முடியாம நான் போய் உட்காருவேன். இந்த ப்ரொவிஷன் நீட்ல இருக்கா இல்லையாங்கிறத பத்தி திரு சேஷாத்ரி சொல்லட்டும். அப்போ இது எப்படி ஏழைகளுக்கு வந்து எளியவர்களுக்கு வந்து உதவி என்னதா ஒண்ணு இருக்கும்? ஒண்ணு. இன்னொன்று, இந்த கல்வி நிலையங்கள் எல்லாமே, மருத்துவ கல்வி நிறுவனங்கள் எல்லாமே பல மாநிலங்கள் தங்களுடைய சொந்த பட்ஜெட்ல இருந்து, வெளியிலிருந்து எந்த அசிஸ்டன்ஸும் வாங்கலை, அந்த சொந்த பட்ஜெட்ல இருந்து அவங்க வந்து உருவாக்குனாங்க. சில பேர் சில மாநிலங்கள் சோம்பேறித்தனமா இருந்ததுன்னா, சில மாநிலங்கள் சுறுசுறுப்பா வேலை செஞ்சதுன்னா, நீங்க சோம்பேறித்தனமா இருந்தவங்களை ஆதரவு பண்ணுவீங்களா? சுறுசுறுப்பா இருந்தவங்கட்டு இப்போ உன் ஸ்டேட்ல வந்து மற்றவங்களெல்லாம் கொண்டு உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது எந்த விதத்துல நியாயமானது? இந்த கேள்விகள்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ முதல்ல வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிருச்சுன்னு திரு சர்மா சொன்னார், உண்மைதான். ஆனால் எந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் நிரந்தரமானதில்லை. அன்னைக்கு வந்து எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் நீட்டை பற்றி இது பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, இப்போ தான் வர்ற ஒரு ஸ்கீமில் வந்து நீங்கள் இல்லாத குறையெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்கிறீங்கன்னு. அதனால தான் ஏ கே ராஜன் கமிட்டியை அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஏ கே ராஜன் கமிட்டி வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்னால பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இனிமேல் வரும், கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவை இருந்ததென்றால். இன்னொன்று என்னென்னா, கவர்னருக்கு வந்து அந்த ரெசிடுவல் பவர் வந்து இருக்கு, அவர் எத்தனை நாள் வேணாலும் ஒன்று வச்சிருக்கலாம். இப்போ ஜெயலலிதா கேஸில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன சரியா பண்ணாங்களா? அது நேர்மையான செயலா? அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பே கொடுக்காம வச்சிருந்தாங்களே, அது இது வந்து மாரலி இஸ் இட் கரெக்ட் அப்படின்னு கேட்டால் கரெக்ட் இல்லை. சில பேருக்கு சில அதிகாரம் இருக்கு, அதை துஷ்பிரயோகம் பண்றாங்க. அது மாதிரி தான் இவர் வந்து ரவி வந்து இவ்வளவு நாள் இதை வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதே மாதிரி தான் அவர் ஒன்றையும் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும், அல்லது இது பண்ண ரிவ்யூ பண்றதுக்கு அனுப்பணும், அல்லது மேலே அனுப்பணும். என்கிட்ட அதிகாரம் இருக்கு, அதனால நான் அப்படி வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட அபிப்பிராயத்தை உருவாக்கும்னா, இவங்களுக்கு இதை எதிர்க்கிறதுக்கு எந்த தார்மீகமான இதுவும் இல்லை, அதனால இவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு முரட்டுத்தனமா இங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. அமித்ஷா அவங்க கூட வந்து உள்துறை அமைச்சரோட முதல்ல போய் போகும்பொழுது அவர் வந்து இவங்களை சந்திக்க முடியலைங்கிறது வந்து அவர் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நாட்டில் தினம் வந்து உள்துறை அமைச்சருக்கு 1000 பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இவங்க எல்லாருமே வந்து இவர் விடுதலை செய்யத்தில் எல்லாருமே பெருந்தன்மையை ஒத்துக்கிட்டாங்க. இந்திய அரசாங்கத்து கீழ பணிபுரிஞ்சிருக்கேன். ஒரு மாநிலத்துடைய அனைத்து கட்சி எம்பிக்களும் சேர்ந்து வரும்பொழுது, ஏறக்குறைய அனைத்து கட்சி எம்பிக்களும் பிஜேபி போகல நினைக்கிறேன், சேர்ந்து வரும்பொழுது அவர்களை பார்ப்பதற்கு நிச்சயமாக சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அந்த மரபு முதல் தடவை வந்து அவசரத்தினால முடியாம இருக்கலாம், ரெண்டாவது தடவை முடியாம இருக்கலாம், தொடர்ந்து அதே மாதிரி இருந்ததுன்னா அது மக்கள் மனதில் சந்தேகத்தை எழுப்பும். அதனால நீட் வந்து ஏழை எளியவர்களுக்கு தகுந்த திட்டம் அல்ல, நம்பர் ஒன். நம்பர் டூ, நீங்க வந்து எந்த மாநிலம் சரியான முறையில் செயல்படுதோ அந்த மாநிலத்தை தண்டிக்கிற மாதிரி மற்ற மாநிலத்தில் உள்ள மாணவர்கள் இங்க நீ வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றது வந்து முறையல்ல, நம்பர் டூ. நம்பர் த்ரீ, இந்த நாட்டில் வந்து கல்வி முறை வந்து வேறு வேறுபட்ட விதங்கள்ல தான் வளர்ந்துருக்கு. அது இப்போ நீட்டு வரணும், நீட்டு இவ்வளவு சொல்றாங்களே, ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன். ஜானகிராமன் சொல்லி ஒரு டாக்டர் இருக்கார், யூஎஸ்ல இருக்கார், செங்கல்பேட்டில் படித்தார். அதுக்கப்புறம் வந்து இது தெரியான சம்பந்தம்னு இன்னொரு டாக்டர் இருக்கார், அவர் தஞ்சாவூரில் படித்தார். இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு $5,00,000 கொடுத்தாங்க இந்த ஹார்வர்ட் தமிழ்ச்சேருக்கு. ஏன்னா அவங்க புகழ்பெற்ற மருத்துவர்கள் அங்கே. அப்போ நம்ம மருத்துவ கல்வி வந்து ரொம்ப கேவலமாக இருக்கா? இது வரைக்கும் நம்ம மருத்துவ கல்வியை பற்றி ரொம்ப பெரிய குறை ஒன்று வந்துருச்சா? மற்றவங்கள்ட்ட மருத்துவ கல்வி முறை சரியா இல்லைன்னா நீங்கள் அதை சரி பண்ணுங்க. அதுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம் சொல்கிறீங்க, அதனால தி சட்டம் டு ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் ராங். ஒரு உதாரணம் சொல்கிறேன், எல்லா மாநிலங்களையும் ஒன்றா பார்க்க முடியாது. சில மாநிலங்கள் வந்து கடல் சார்ந்து இருக்கு, சில மாநிலங்கள் லேண்ட் லாக்டாக இருக்கு. லேண்ட் லாக்டாக உள்ளவங்கலாம் கடலுக்கு போக முடியலங்கிறதுனால கடல் சார்ந்த மாநிலங்களை நீங்கள்லாம் கடலுக்கே போக முடியும்னு சொல்ல முடியுமா? அதனால இந்தியாங்கிறது மிகப்பெரிய தேசம்,
இந்த தேசத்துல ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நிலப்பரப்பை, ஒவ்வொரு மொழி பண்பாட்டை, இனப்பண்பாட்டை, கலாச்சார பண்பாட்டை கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஏத்துக்கிட்டு போனோம் அப்படிங்கறதும் சரி, அந்த விதத்துல நீட் வந்து ஃபெயில் ஆகுது. வெற்றி கிடைக்காது ஒரு பலவீன பாதையில இவங்க பயணிக்கிறாங்க. இது ஒரு அழுத்தம் கொடுக்கும் செயல், இதனால நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் நினைக்கல. ஆனால் இந்த அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா அரசு வந்து சொல்லணும்ல, எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் சட்ட ரீதியை எடுத்துட்டோம், இனிமே நீதிமன்றங்களை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. அப்ப அவங்க வந்து கவர்னர் நேர போய் மாநில முதல்வர் பாக்குறதும், இவங்க மாநிலத்துடைய இவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நேரில் போய் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்றதும், ஏ கே ராஜன் கமிட்டியுடைய ரிப்போர்ட்டுடைய பேசிஸ்ல இப்ப இவங்க தீர்மானம் நிறைவேற்றதும், இது எல்லாமே வந்து முறையாக செயல்படுவதற்கான வழிமுறைகளை அவர்கள் அவங்களுடைய அரசுடைய பொருளாதார புள்ளி ஒரு அறிக்கையை கூறுது, அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? ஆனா அவர் நிலைப்பாடு நின்னாரு. ஆனால் அடுத்த தேர்தல் வர நேரத்தில் யூபியில் வந்து முதல்ல வந்து விவசாயிகள் போராட்டத்தில் வந்து கொஞ்சம் பின்வாங்கினாரு. அது மாதிரி அடுத்த தேர்தல்னு சொல்லி வரும்போது எல்லா இடத்துலையுமே இது வரும்னா எல்லா இடத்துலையுமே பின்வாங்குவார். அதுதான் அரசியல். அதனால ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இதனால வந்து நீட்டுக்கு வந்து ஒருவேளை அவங்க வந்து விவசாயிகள் போராட்டம் சொன்னாங்க, சரி நாங்கள் 3 வருஷம் விலை கொடுக்கணும்னு முதல்ல ஆரம்பிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி எதுவுமே இல்லை என்றால் நீதிமன்றத்திற்கு போக வேண்டும் அப்படிங்கிற நிலைமை வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கொள்கை சார்ந்து இல்லாமல் ஒரு தேர்தல் அரசியல் ஒரு முடிவை கொண்டு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கிறதா? என்னால இந்த நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியல. நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். தொடர்ந்து நித்யானந்தம் நம்மோடு இருக்கிறாரு. அதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில இருந்து தன்னுடைய உறுதிப்பாட்டை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமா அவங்க காட்டுறாங்க. தொடர்ந்து அந்த அழுத்தத்தை கொடுத்துட்டு வராங்க. அந்த சைட்ல இருந்து முடிவுகள் இல்லைன்னா அடுத்து சட்ட ரீதியா அணுகணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகருவாங்க. சோ அந்த அடிப்படையில தான் இப்ப பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை இந்த அனைத்து